வெல்கம் டு அவர் சேனல் அப்டேட் யூர் ஸ்கில்ஸ் இன் எலக்ட்ரானிக்ஸ். ஸோ இப்போ நான் என்ன ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒரு அக்ரிகல்ச்சர் ப்ராஜெக்ட் தான் பண்ணியிருக்கேன். ஸோ என்னால் அது பார்த்தீங்கன்னா ஒரு 4 மோட்டர் இருக்கும். ஸோ ஒரு மோட்டர் தான் இருக்கும் நமக்கு ஆர்மனாக அது ஃபீல்டுன்னு எடுத்துக்கிட்டேன்னா. இங்கே வந்து செப்பரேட்டாக வச்சுருக்கேன் பிகாஸ் எலக்ட்ரிக் வால்வ் வந்து இல்லைங்கிறதுனால. ஸோ பெரிய லெவலில் பண்ணும்போது எலக்ட்ரிக் வால்வ்ஸே இருக்கும். ஸோ நம்ம இங்கேருந்து பம்ப்பு பண்ணும்போது அந்தந்த இடத்துல கேட்டு மட்டும் ஓப்பன் பண்ணி விட்டோன்னா அதுவாக வந்து அந்த ஃபீல்டுக்குள்ளே போகும். ஸோ இந்த இடத்துல 4 ஃபீல்டு வந்து வச்சுருக்கேன். ஸோ அதுக்கேற்றப்பில் 4 மோட்டர் வச்சுருக்கேன். 4 மோட்டர் கண்ட்ரோல் ரிலே, ரிலே வந்து அர்டினோ அண்ட் ப்ளூடூத் வச்சு கண்ட்ரோல் பண்ணுறேன். இல்லை ராஸ்பெரி பை வந்து இந்த இடத்துல வைப்பேன். ஸோ இப்போதைக்கு ராஸ்பெரி பை இல்லாமல் சும்மா அர்டினோ வச்சு ஆஃப்லைனில் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத மட்டும் நான் சொல்கிறேன். ஆன்லைன் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து போடுறேன். ஸோ அதனால தான் ராஸ்பெரி பை எடுத்துட்டேன். ஸோ டேரெக்டாக இப்போ எங்கேருந்து கனெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே என்னோடய பவர் பேங்க்லேருந்து அர்டினோக்கும் இந்த ரிலேக்கு வந்து என்னோடய 12 வோல்ட் சார்ஜ் மூலமாக ரிலேக்கு வந்து சார்ஜ் ஏறுது. ஸோ இந்த என்னென்னு பார்த்தீங்கன்னா அல்ட்ராசோனிக் சென்சார். ஸோ அல்ட்ராசோனிக் சென்சார் எதுக்கு வச்சுருக்கேன் அப்படின்னா ஃபீல்டு எடுத்துக்கிட்டோன்னா நிறையா பூச்சி அந்த மாதிரி நிறையா இன்செக்ட்ஸ் அது இதுன்னு நிறைய வரும். ஸோ அல்ட்ராசோனிக் வந்து நம்மளை வந்து எந்த அஃபெக்ட்டும் பண்ணாட்டாலும் இந்த மாதிரி இன்செக்ட்ஸ் அதெல்லாம் வந்து பூச்சிகளில் வந்து அஃபெக்ட் பண்ணும். ஸோ அதனால் வந்து பூச்சிகளோட எண்ணிக்கை வந்து இந்த இடத்துல குறைய மாதிரி இருக்கும். ஸோ அதனால் இதை வச்சுருக்கேன். இது எதுக்கு செர்வோவில் வச்சுருக்கேன் அப்படின்னா இங்கே வந்து ஒரு சும்மா 4 ஃபீல்டு வச்சுருக்கிறதுனால ஒரு அல்ட்ராசோனிக் சென்சார் வச்சா போதும். ஸோ சுற்றி இருக்குது அப்படின்னா சென்டரில் வச்சு சுற்றி விட்டுடலாம். ஸோ அதுக்காக செர்வோக்கு மேலே அல்ட்ராசோனிக் சென்சாரை வந்து ஸ்விட் பண்ணியிருக்கேன். இது வந்து மாய்ஸ்சர் சென்சார். மாய்ஸ்சர் சென்சார் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா சில ஃபீல்டுக்கு மட்டும்தான் நிறையா தண்ணி போகணும். அதாவது அரிசி அப்படின்னா நிறையா தண்ணி வந்து அந்த இடத்துல நின்றுக்கிட்டு இருக்கணும். சில இதுக்கு வந்து அவ்வளோ தண்ணி தேவைப்படாது, லைட்டாக ஈரப்பதமாகவே இருக்கணும். அந்த லெவலில் இருக்கிற மாதிரி இடத்துல மாய்ஸ்சர் சென்சார் வந்து வச்சுக்கலாம். ஸோ ஈரப்பதமாக இருக்கும்போது மோட்டர் ஆன் ஆகாது. ஈரப்பதம் இல்லை அப்படின்னா மோட்டர் ஆன் ஆகிடும். அதுக்கப்புறம் முக்கியமாக வந்து ரெயின் சென்சர். ஸோ நீங்கள் வந்து நைட்டு தூங்கிட்டீங்க, மழை வந்து மோட்டர் வந்து போட்டுவிட்டு சாயங்கால நேரத்தில் போயிட்டீங்க அப்படின்னா மழை பெய்யுது, ரொம்ப மழை பெய்யுது அப்படின்னா இது வந்து அலர்ட் பண்ணும். அலர்ட் பண்ண உடனே 4 மோட்டருமே ஆஃப் ஆயிடும். ஸோ நீங்கள் மோட்டரும் போட்டு மழை தண்ணியும் பெஞ்சிச்சு அப்படின்னா அந்த இடத்துல நிறையா தண்ணி தேங்கி காலைல பார்க்கும்போது அழுகி இருக்கும். ஸோ அதனால் ரெயின் சென்சர் வச்சுருக்கேன். ஸோ மற்றபடி எல்லாமே நார்மல் செட்டப் தான். ஸோ எப்பயும் போல் இதுக்கும் ஒரு ஆப் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கும் ஒரு லாகின் பேஜ். ஸோ என்னால் மட்டும்தான் அதை கண்ட்ரோல் பண்ண முடியும், இல்லைன்னா இது யாருக்கெல்லாம் தெரியுமோ அவங்களால மட்டும் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ இதில் 2 பேஜ் இருக்குது, ஆஃப்லைன் ஆன்லைன். ஆஃப்லைன் தான் இப்போ நான் யூஸ் பண்ண போகிறேன். ஆன்லைன் எதுக்குன்னா ராஸ்பெரி பே வச்சிருக்கும்போது தான் ஆன்லைன் வந்து போக முடியும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் ராஸ்பெரி பேயை ஃபிட் பண்ணி உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். ஸோ நான் யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து போடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து போட்டுட்டேன். இதில் வந்து ஆஃப்லைனை மட்டும் கிளிக் பண்ணியிருக்கேன். ஆஃப்லைன் கிளிக் பண்ணால் நமக்கு வந்து இந்த பேஜ் ஓப்பன் ஆகும், இன்னொரு பேஜ். ஸோ இதான் அந்த பேஜ். இதில் வந்து 4 மோட்டருக்கான கண்ட்ரோல் இருக்கும். நம்ம நார்மலாக செய்கிறதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா இதில் வந்து ஒரு டைமர் செட் பண்ணியிருக்கேன். ஸோ எந்த மோட்டர் வேணால் இத்தனை நிமிஷத்துக்கு ஓட வைக்கலாம், இல்லாட்டா இத்தனை செகண்டுக்கு ஓட வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கணக்கில் வந்து டைமர் செட் பண்ணியிருக்கேன். இப்போ உள்ள யங்ஸ்டர்ஸ் வந்து எப்பயுமே ஃபீல்டுக்கெலாம் போகிறதில்ல. ஸோ அதனால் என்ன பண்ணியிருக்கேன்னா அந்த மாதிரி டைமர் சும்மா ஜஸ்ட்டு நீங்கள் வண்டியில் போயிட்டு இந்த மோட்டர் வந்து 8 நிமிஷம் ஓடணும், இந்த மோட்டர் வந்து 8 நிமிஷம் ஓடணும். ஸோ வந்து நம்ம ஃபார்மர்ஸ்க்கு வந்து தெரியும், அரிசிக்கு வந்து 2 மணி நேரம் மோட்டர் ஓடணும், இந்த மாதிரி வந்து கணக்கு இருக்கும். ஸோ இவங்க வந்து இந்த கணக்கு வச்சு ஆன் பண்ணி விட்டுட்டு போயிட்டோம்னா அதுவாக எல்லா மோட்டருக்கும் கரெக்டாக ஆன் ஆகி மோட்டர் தண்ணி வந்து ஆஃப் ஆயிடும். ஸோ இதுக்காக தான் டைமர் செட் பண்ணியிருக்கேன். இங்கே இருக்க புது விஷயம் வந்து இதுவும் இதுவும் தான் மோஸ்ட்லி இம்பார்ட்டண்டான விஷயம். ஸோ என்ன பண்ணோன்னா இப்போ வந்து ஒர்க் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு வந்து ப்ளூடூத் வந்து கனெக்ட் பண்ணணும். ஸோ இங்கே மினி மினி இது இது கனெக்ட் ஆனவுடனே கொஞ்சம் கான்ஸ்டண்டாக இது ஆரம்பிச்சிடும். ஸோ இன்னும் கனெக்ட் ஆகலை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து கனெக்ட் பண்ணிட்டேன். கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் தான் இப்போ மோட்டர் வந்து ஆன் பண்ணி கட்டுறேன். மோட்டர் 1 இஸ் 1 ஆன், மோட்டர் 2 ஆன், 3, 4. ஸோ இது வந்து எப்பயுமே காமனாக நடக்கிறது தான். இதுக்கப்புறம் நான் என்னென்னா டைமர் மட்டும் எப்படி ஒர்க் பண்ணுறதுன்னு சொல்லி உங்களுக்கு காட்டுறேன். ஸோ உள்ளே வந்து எத்தனை செகண்ட்ஸில் வந்து கொடுக்கணும்,
கொடுக்குறது வந்து செகண்ட்ஸில், என்டர் டைமர் இன் செகண்ட் செகண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பேன். ஸோ இங்கே வந்து ஒரு 3 செகண்ட் கொடுத்துட்டு எந்த மோட்டர்னு சொல்லிவிட்டு இங்கே செட் பண்ணணும். ஸோ நான் மோட்டர் நம்பர் 2 செலக்ட் பண்ணிக்கிறேன், ரெண்டாவது நம்பர் மோட்டர்னு சொல்லிட்டு இந்த இடத்துல. ஸோ இப்போ நான் சென்ட் பண்ணுறேன் ரெண்டாவது மோட்டருக்கு. 1, 2, 3 3 செகண்டில் ஆஃப் ஆகிடும். ஸோ இதே இதை நான் வேறு மோட்டர் செட் பண்ணிக்கலாம், நாலாவது மோட்டர் செட் பண்ணுறேன். 1, 2, 3 ஆஃப் ஆகிடும். ஸோ இதேமாதிரி எந்த மோட்டருக்கு வேணால் செட் பண்ணிக்கலாம். இது வந்து செகண்டில் செட் பண்ணியிருக்கேன், இதை வந்து மினிட்ஸ்லேயே மாற்றலாம் ஹவர்ஸ்லேயே மாற்றலாம், அது நம்ம இஷ்டம் தான். ஸோ இது போக அட்வான்ஸ் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஆட்டோமேட்டிக்காகவே இது பண்ணும் ரன் ஆகும். 1வது மோட்டரும் 3வது மோட்டரும் ரன் பண்ணியிருக்கேன். இந்த மாய்ஸ்சர் சென்சர் வந்து 3வது மோட்டரில் இருக்குது. ஸோ என்ன பண்ணுறேன்னா, இந்த மாய்ஸ்சர் சென்சர் வந்து தண்ணியில் வந்து இதானவுடனே ரிசல்ட் வந்து கொடுக்கும். ஸோ இதை தண்ணிக்குள்ளே விட்டுறேன். 3வது ஃபீல்டு மட்டும்தான் ஆஃப் ஆகிருக்கு, வேறு எந்த ஃபீல்டுமே ஆஃப் ஆகலை. ஸோ இந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்காகவே வந்து நடந்துக்கிடும். ஸோ இப்போ வந்து எல்லா மோட்டரும் ரன் பண்ணுறேன் அகெயின். ஸோ இப்போ வந்து மழை பெய்யறதா கன்சிடர் பண்ணிக்கோங்க, மழை பெய்யும்போது இந்த சென்சர் வந்து ஆக்டிவேட் ஆகும். ஸோ இந்த ரெண்டு ஃபீல்டும் எப்போ வந்து இந்த இடத்துல தண்ணி வந்து ரொம்ப அதிகமாக டச் ஆச்சு அப்படின்னா ஹை லெவலில் வந்து அவுட்புட் வந்து கொடுக்கும். ஸோ 0 to 1024 நமக்கு வந்து அதிகமாக மழை பெஞ்சால் மட்டும்தான் நான் வந்து ஆஃப் ஆகாமல் செட் பண்ணியிருக்கேன். அதிகமாக மழை பெஞ்சிச்சு மீன்ஸ் இந்த இடத்துல ஓவர் டச் ஆனாலே நமக்கு வந்து ஆஃப் ஆகிடும். ஸோ வந்து 4 மோட்டருமே ஆஃப் ஆகிடுச்சு. ஸோ இந்த நேரத்தில் நம்ம மறுபடி இந்த இடத்துல இது பண்ணிக்கிட்டு இருக்கோம், மறுபடி நம்ம ஆன் பண்ணாலும் ஆன் ஆகாது. ஸோ மழை எப்போ நிற்கிறோ அதுக்கப்புறம் தான் வந்து ஆன் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து இதான் பார்த்தீங்கன்னா ஆஃப்லைனில் கண்ட்ரோல் பண்ணுறது. ஆன்லைனில் இதே மாதிரி தான், ஜஸ்ட் டைமர்லாம் செட் பண்ண முடியாது, ஆன் ஆஃப் மட்டும் பண்ணிக்கலாம். ஸோ வந்து ராஸ்பெரி பை வச்சு பண்ணணும், அது வந்து பைத்தான் கோடிங் தனியாக இருக்கும், ஆர்டினோக்கு தனியாக கோடிங் இருக்குது. ஸோ ரெண்டையும் கம்பைன் பண்ணி தான் பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து ராஸ்பெரி பை இங்கே ஃபிட் பண்ணி லேப்டாப்பில் ஆன் பண்ணி ஆஃப் பண்ணி காட்டுறாங்க. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.